அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தந்த நேரத்தில் இறை வார்த்தைக்கு இதயத்தில் முதலிடம் கொடுத்துள்ள உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, நோன்பு பற்றிய கேள்வி. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 33-39. இதன் விளக்கம் அறிவோமா? பரிசேயர்களும் யூத தலைவர்கள் நோன்பு இருத்தல், கைகால் கழுவுதல், பலர் அறிய தானம் செய்தல் போன்ற வெளி சடங்குகளுக்கே முதலிடம் கொடுத்தன. இச்சடங்கு முறைகளை இயேசு முற்றிலும் நிராகரிக்கவில்லை, நெறிப்படுத்துகிறார். நோன்பிற்கும் காலம் உண்டு என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டு யூத சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் பின்னணியில் மக்களுக்கு பயிற்சி வழங்கும், அவர்கள் நல்ல மனப்பான்மையை ஏற்படுத்தும் கொடுக்கப்பட்டன. ஆனால் பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டு சட்டங்களின் நோக்கத்தை முழுவதுமாக மறந்துவிட்டு அவற்றை சடங்காக கடைபிடிக்க ஆரம்பித்தனர். பரிசேயர்களின் சீடர்கள் அடிக்கடி நோன்பிருக்க, இயேசுவின் சீடர்கள் உண்பதும் குடிப்பதுமாயிருப்பது ஏன் என்ற கேள்வி இயேசுவில் குற்றம் காண நோக்குடன் பரிசேயர் கேட்டனர். அவர்களுக்கு தெளிவான பதிலை தருகிறார். யூதர்கள் பரிகார நாளில் மட்டும்தான் நோன்பு இருக்க வேண்டும். மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க செய்யலாமா இந்த கேள்வியை இயேசு எழுப்புகின்றார். ஒரு பேருண்மையை கூற இரு ஓமைகளை இயேசு கூறுகின்றார். புதிய போர்வையில் ஒரு துண்டை கிழித்து பழைய போர்வைக்கு ஒட்டு போடாதே, பழையதும் புதியதும் பாழாகும். புது திராட்சை ரசத்தை பழைய சித்தையில் ஊற்றி வைக்காதே, புது ரசம் பழைய தோல்பையை கிழித்துவிடும், ரசமும் வீணாகிவிடும். இங்கு கூறப்பட்டுள்ள பழையவை பழைய ஏற்பாட்டு நெறியையும், புதியவை இயேசு தந்த புதிய மார்க்கத்தையும் குறிக்கும். அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையில் வாழ்வு பகுதியிலே இறைவன் இன்று நமக்கு கூறும் சிந்தனையை மகிழ்வோடு ஏற்போமா? இத்தாலிய பழமொழி கூறுகிறது, உண்ணா நோன்பிருந்து வேறு எந்த நற்செயலும் செய்யாமல் தன் உணவை சேமிப்பவன் நரகத்திற்கு தான் செல்லுவான். இன்றைய சூழலில் நோன்பை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டு கடைபிடிக்கின்றோம்? தியாகம் செய்து சேர்த்தவற்றை தனக்கென வைத்து மகிழ்வதல்ல நோன்பு, மாறாக இறை சிந்தனையிலும் பிற அன்பிலும் வளர்ந்து மற்றவர்களோடு பகிர்வதே உண்மையான நோன்பு. இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் நோன்பை கடைபிடித்து இறையன்பிலும் பிற அன்பிலும் வளர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தனர். இருந்த போதிலும் இதனை வெற்றி சடங்காக மட்டும் நினைத்து கடமைக்காக பின்பற்றும் போதுதான் பொருளற்றதாக மாறுகிறது. நோன்பை பற்றிய இயேசுவின் புதிய சிந்தனைகள் நாம் வாழும் முறைகளை சீர்தூக்கி செம்மைப்படுத்திட அழைக்கிறது. இறை அன்பையும் பிறர் அன்பையும் தியாக பகிர்வில் இளையோடச் செய்வதே இறைவன் விரும்பும் உண்மையான நோன்பாகும். இதை உணர்ந்து செயல்படுவோம். ஜெபிப்போம். அன்பு நிறைவா, நோன்பு என்ற பெயரில் வெளிவேடமாய் நாங்கள் வாழாமல் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இறை அன்பிலும் பிற அன்பிலும் வாழ, குறிப்பாக